Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் MDP Epics. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட வீடியோஸ்க்கு இப்ப ரீசன்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த Boya BY-M1 omnidirectional lavalier mic-ஓட unboxing மற்றும் review தான் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The box or front side la or verification code kuduthirupanga. Neenga Boya oda official website ku poi inda code kuduthu neenga verify panikanum. Next inda Boya mic neenga endha devices la use pannalanu ungalku vandu side liu front liu kuduthirupanga. Appo back side la vandu namalukku or sila specifications la kuduthirupanga. Idoda real price vandu namalukku 2000 kuduthirukanga. Offer price evlo na apparama ungalku solren. Specifications venna neenga pass panni paathukonga. Ipo nama nammoda Boya mic ah unbox panniruvom. உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேரி பவுச் ரெண்டு கார்டு தராங்க. ஒன்னு வந்து வாரண்டி கார்டு, இன்னொன்னு வந்து நமக்கு யூசர் மேனுவல் தராங்க. யூசர் மேனுவல் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த பவுச்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு வந்து Boya மைக்கும் கூடவே ஒரு சிலிகான் ஜெல் மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ண கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்மளோட Boya மைக், ஆம்னி டைரக்ஷனல் மைக் இது. நெக்ஸ்ட் அந்த பவுச்க்குள்ள நமக்கு ஒரு சின்ன கவர் கொடுக்கறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப பாப்போம். இந்த சின்ன கவருக்குள்ள நம்மளோட மைக்கு கனெக்ஷன் அக்சஸரீஸ் கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளிப் நம்ம காலர்ல மாட்டிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1x4 அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு LR44 சின்ன செல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோம் விண்ட் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. இத வந்து நீங்க அந்த மைக்ல இந்த மாதிரி மாட்டிட்டீங்கன்னா ஷார்ப்பான சவுண்ட்ஸ் வந்து இதல வந்து ஸ்மூத்தா கேக்கும். இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இந்த 1x4 அடாப்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மைக்லயே 3.5mm ஆடியோ ஜாக்ல கனெக்ட் பண்ற மாதிரி. சப்போஸ் நீங்க இதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில DSLR கேமரா ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்க டைரக்ட்லா கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லேப்பல் கிளிப் கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலர்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு. இது வந்து நீங்க அந்த மைக்கோட ஸ்டார்டிங்ல பின் பண்ணனும். பாத்தீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி தூக்கி விட்டீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆட்ட ஒன்று இருக்கும். அந்த செக்ஷன்ல நீங்க இந்த மாதிரி பக்கத்துல ஒரு கிளிப் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி ஜாயின் ஆயிக்கும். இது வந்து நீங்க வந்து உங்க காலர்ல மாட்டிட்டு அழகா பேசிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட அந்த LR44 பேட்டரி இருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன செக்ஷன் ஆட்ட நடுவுலயே கொடுத்திருப்பாங்க. இந்த செக்ஷன் நீங்க வந்து அன்ஸ்க்ரூ பண்ணீங்கன்னா உள்ள இந்த பேட்டரி போடுற மாதிரி ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்ல நீங்க வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஸ்மார்ட்போன் யூஸ் பண்றீங்கனாலும் நீங்க வந்து ஸ்மார்ட்போன்ல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க DSLR கேமரா ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பேட்டரி போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு ஸ்விட்ச் ஆட்டம் இருக்கும். நீங்க ஸ்மார்ட்போன் யூஸ் பண்றீங்கன்னா இது வந்து ஆஃப்லயே இருக்கட்டும். சப்போஸ் நீங்க 1x4 அடாப்டர் யூஸ் பண்ணி DSLR கேமராஸ்லாம் போட்டிங்கன்னா மேல ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி DSLR கேமராஸ்க்கு. இந்த Boya மைக்கோட கேபிள் லெங்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 meters, அதாவது 20 feet இருக்குது. அதனால் நீங்கள் கேமராவில் ஸ்மார்ட் ஃபோனை தூரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் காலரில் கிளிப் பண்ணிட்டு பேசலாம். எஸ்பெஷலி யாராவது நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேபிள் லெங்க்த்தும் இந்த மைக்கோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ வந்து நான் இந்த Boya மைக்கில் அப்படியே கேப்சர் பண்ணி எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே ரா சோர்ஸாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த Boya மைக் யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பட்ஜெட் மைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 20 feet கேபிள் லெங்க் கொடுத்துருக்காங்க. கூடவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா டு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கொடுக்குற விலைக்கு ரொம்பவே ஒர்த்துன்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசானில் வாங்குறப்ப 949 rupees இருந்துச்சு. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த Boya மைக்கோட ஆடியோ குவாலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன். அதனால இது நான் பேசுகிற வாய்ஸை மட்டும் எடுத்துக்காமல் சுற்றி உள்ள சின்ன சின்ன பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கூட எடுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரூமை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு அப்புறமா ஏர் கண்டிஷன் ஆன் பண்ணிட்டு சைலண்டா இருக்கிற ஒரு இடத்துல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு ஜின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன்ல இருந்து வர சவுண்ட் தான் இவ்ளோ கிளியரா அந்த மைக்ல கேக்குது. நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து உங்க வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறீங்கன்னா நீங்க சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து போடுறேன். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்களும் ஒரு மொபைல் யூடியூபாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வளவலன்னு பேசாமல் இந்த போயா மைக்கோட ஓவரால் ரிவ்யூ பற்றி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த போயா மைக் சூப்பரான ஒரு பட்ஜெட் மைக். இது யூடியூப் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு மைக் தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக்கோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் இன்வைட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திப்பது உங்கள் MDP.